வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம நிகழ்ச்சியில் ரோஜா பூவை பற்றி பார்க்க போகிறோம். ரோஸில் பல வகை இருக்குது, அதில் இன்றைக்கி பட்டு ரோஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பயிரை ஈரப்பதமான கிளைமேட்டில் தான் நம்ம பயிர் பண்ணணும். அதுக்கு ஆடி மாதம், கார்த்திகை மாதம் தான் உகந்த மாதம். இந்த செடி பயிர் பண்ணுற இடத்த தேர்வு செய்துட்டு மண்ணை நல்லா வளப்படுத்தணும். அடி உரம், தொழு உரம் போடணும். நல்ல 10 வண்டி தொழு உரம் போட்டுட்டு இந்த செடிக்கு 12 அடி பார் பிரிக்கணும். 12 அடி அகலத்தில் பார் பிரிச்சுட்டு 2 அடி கேப்பில் காண் கிழிக்கணும். காண், அந்த காணில் 1 அடிக்கு 1 அடி ஒரு கண் நடணும். இந்த 100 குழி அளவுள்ள கொல்லையில் பயிர் பண்ணுறதுக்கு 800 கன்று தேவைப்படும். இதை வந்து நாங்கள் பண்ருட்டி மாவட்டத்தில் வேகா கொல்லையில் இந்த கன்று கிடைக்கும். இந்த கண்ணோட விலை வந்து 1.80 ரூபாய்லேருந்து 2 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இது எல்லா விதமான மணல் பாங்கான இடங்கள்லையும் விளையக்கூடியது. இந்த கன்று நட்டுற அன்று தண்ணி விடணும். தண்ணீர் விட்டு 6 மாதத்திற்கு பிறகு மொட்டு வைக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த 12 அடி காணு கிழிச்சோம்ல, அந்த இடத்துல நம்ம ஊடு பயிர் பண்ணிக்கலாம், கடலை பயிர் பண்ணலாம். இந்த கன்று நட்டு 15 நாளுக்கு ஒரு முறை களை எடுக்கணும். களை எடுத்து தண்ணீர் விடணும், எரு போடணும். இந்த தண்ணீர் விடுறது வந்து இது மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம தண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ரோஸ் செடியை 1 வருஷத்துக்கு பிறகு கவாத்து பண்ணி விடணும். 1 அடி அளவு விட்டு கவாத்து பண்ணி விடணும். அப்போ தான் நம்ம வந்து போக வர சௌகரியமாக இருக்கும், இல்லைன்னா முள்ளு குத்தும். ஆறு மாதங்கும் போது இந்த 100 குழிக்கு 800 பூ வரைக்கும் கிடைக்கும். 6 மாதத்துக்கு பிறகு ஒரு வருடம் வரும்போது இந்த படிப்படியாக அதனுடைய மகசூல் அதிகமாகும். 2000 முதல் 3000 வரைக்கும் கிடைக்கும். இந்த பயிர் வந்து நீண்டகால பயிர். 1 வருடத்திற்கு பிறகு மழையின் அளவு, நம்மளுடைய அதை பராமரிப்பு, இதை பொறுத்து பூவோட எண்ணிக்கை அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். 3 வருடம் வரைக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும். தினசரி இந்த பூவை பறிச்சிடணும். பறிக்க விட்டுட்டோம்னா பூ உதிர்ந்துடும். அதனால் தினமும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த பூவை வந்து எண்ணிக்கை கணக்கில், 100 பூ எண்ணிக்கை கணக்கில் தான் எங்கள்கிட்ட எடுப்பாங்க. 100 பூவோட விலை வந்து சாதாரணமாக 30 ரூபாய்க்கு விற்கும். மற்ற விசேஷ நாட்களில் 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் வியாபாரிகள் எடுத்துக்குவாங்க. இந்த பட்ரோஸ் வந்து மிகவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்புவாங்க. இது அதிகமாக பயன்பாட்டுக்கு பயன்படுது. மாலை கட்டுவாங்க, பூஜை வழிபாடுகளுக்கு மாலை கட்டுவாங்க. இந்த ரோஸ் வந்து திருமண வைபவங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இது இந்த காலகட்டத்தில் பூவோடைய தேவை அதிகமாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் இது போன்ற உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வளர்க விவசாயம், வாழ்க பாரதம். நன்றி, வணக்கம்.